வணக்கம் சட்டமன்று வெளியான முக்கிய அறிவிப்பை ஸ்டாலின் அவர்களின் அடுத்த அதிரடி உத்தரவுகள் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் பார்வையாளராக இருபது ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் செப்டம்பர் கண்காணிப்பு பணிகளை தொடங்குகின்றனர் மத்திய அரசு ஊழியர்களுக்கு கொரோனா நிதி நெருக்கடி காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சலுகை தீபாவளி பண்டிகைகளுக்கு முன்னதாக வழங்குவதாக மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதை விட பாத்தீங்கன்னா மூன்றாவது அறிவிப்பு பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டது கட்டம் அல்லது பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்டம் தடுப்பூசி செலுத்த வேண்டிய மாற்றுத்திறனாளிகள் பாத்தீங்கன்னா இலவச கட்டண தொலைபேசி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் வீடுகளுக்கே சென்று பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கான அறிவிப்பும் வெளியாகி உள்ளது தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான ஐஐ டி ஐஐஎம் ஐஐஎம் என்ஐடி என்ற மத்திய பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு பயிலும் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழை பி எம்பிசி எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை பெற நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது டிஆர்பியில் யில் தேர்வு மூலம் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஏழு ஆசிரியர்கள் நியமனம் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அதாவது உடற்கல்வி இயக்குனர் கிரேடு ஒன்று கணினி பயிற்சலை கிரேடு ஒன்று ஆகிய பணிகளுக்கான இரண்டாயிரத்தி இருநூத்தி ஏழு காலி பணிகளுக்கான இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்று அறிவித்துள்ளது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசி போட்டவர்களுக்கு மட்டுமே கொடைக்கானல் செல்ல அனுமதி வழங்கப்படும் என்று சுற்றுலாத்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அதனால தமிழகத்தில் இருக்க யாராவது தடுப்பூசி போடாமல் இருந்தால் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதே மாதிரி தமிழகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அறிவிப்புகளை தெரிஞ்சு கொள்ளவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் மோடி அறிவிக்கும் புதிய புதிய திட்டங்களை தெரிஞ்சு கொள்ளவும் கீழே இருக்க சேப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்